ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. فسئل النبي صلى الله عليه وسلم أي الجهاد أفضل؟ قال أن تجاهد نفسك وهواك في ذات الله عز وجل، وكما قال عليه الصلاة والسلام. أنبركني الله من الذي أرحمه. நீண்ட குறைகள் நிகழ்த்துகிற அவகாசம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஜும்மாவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் ரசூலுடைய சில வார்த்தைகளை எனும் கேட்க அவகாசம் இருக்கிறது. எனவே ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் லேசானதாக அற்பமானதாக கருதுகிறோம். நாம் எதை எளியதாக அற்பமானதாக கருதுகிறோமோ அதுவே நம்முடைய இம்மை அழிவுக்கு மறுமை அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது. பெரிய காரியங்களிலிருந்து சில விஷயங்களை நினைப்போம், அவைகள் சிறியதாக இருக்கும், சிறியவைகள் பெரியதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் ஜிஹாதி அஃபல், ஜிஹாதிலே சிறந்தது எது? இன்றைக்கு ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஜிஹாத் என்றால் பயங்கரவாதம், ஜிஹாத் என்றால் தீவிரவாதம், ஜிஹாத் என்றால் குண்டு வைப்பது, இப்படியான ஒரு தோற்றத்தை உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான உண்மையான பொருள் அது அல்ல. குண்டு வைப்பதோ மக்களை அழித்துக் கொள்வதோ யார் மீதும் அநீதி இழைப்பதோ ஜிஹாத் அல்ல. ஆனால் அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட இப்போதெல்லாம் யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், எத்தனை முறை பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் கூட நோட்டமிடப்படுகிறது. சரி, இந்த ஹதீஸில் கேட்கப்பட்டது எது சிறந்த ஜிஹாத்? ஜிஹாத் என்பது ஒரு முஸ்லீம் தன்னுடைய தீனுக்காக போராடுறதுதான். அது வீட்டில் தாய் தந்தையரிடத்தில் போராடுறதும் ஜிஹாது தான், மனை மக்களிடத்தில் போராடுறதும் ஜிஹாது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க எது சிறந்த ஜிஹாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துஜாஹித நஃப்ஸக வஹவாக சீதாத்தில்லாஹி அஸ்ஸவஜர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக உன்னுடைய விருப்பங்களோடும் உன்னுடைய நஃப்ஸோடும் நீ போராடுவதுதான் ஜிஹாத். அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னுடைய விருப்பத்தோடு போராடணும். நஃப்ஸ் விரும்புது, எத்தனையோ விருப்பங்கள், இந்த விருப்பங்களை அழிக்கிறதான் ஜிஹாத். நஃப்ஸ் அழகான மாளிகை அழகான வீடு கட்டணும்னு விரும்புது, வேண்டாம் அதை அழிக்கணும். நஃப்ஸ் விரும்புது விசாலமான ஆடம்பரமான திருமணம் செய்ய வேண்டும், இந்த நஃப்ஸை அடக்கிறது தான். விருப்பங்களுக்கும் மனதுக்கும் எதிராக நீ போராடுவது இருக்கிறது, அதுதான் ஜிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஜும்மாவுடைய பாங்கு சொல்லிட்டா என்ன செய்யணுங்கிறாங்களா? வாங்க ஓடி வாங்கிறாங்களா? அதானுடைய சட்டம் கேட்டா ஓடி வாங்கன்னு சொல்றான். இது பள்ளிவாசலுக்கு வேகமா நடந்து வருவதும் ஜிஹாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹில கொண்டு வருவாங்க, ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிக்கு விரைந்து நடப்பதும் விரைந்து வருவதும் அதுவும் ஜிஹாது. அப்ப ஜிஹாத் என்பது நஷ்டம் விரும்புது. வாங்க சொல்ற நேரத்துல வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்குது, நஷ்டம் விரும்புது, அங்க இருக்கணும். நம்ம அப்படிதான் இருந்தோம், ஜும்மாவை எவ்வளவு அலட்சியப்படுத்தணும். ஜும்மாவுக்கு வர நேரம் என்ன, 1:30, 1:40 இப்படி வந்தோம். கடைசியில் ஹுத்பா முடிக்கிற நேரத்தில் வந்தோம். அதுக்கெல்லாம் தண்டனை தான் இந்த மாதிரி லாக்டவுன்கள். ஜும்மா அன்னைக்கும் கூட மறைஞ்சி ஒளிஞ்சி பயந்து அந்த கேட்டை பூட்டி இந்த கேட்டை பூட்டிலாம் சொல்லுறோம் இல்லையா? காரணம் நாம செய்தவைகள் தான். அப்ப என்னென்ன பாங்கு சொன்னா உடனே வந்துடுறது. வியாபாரம் நடக்கட்டும் பரவாயில்லை, அல்லாஹ் சொல்றா தருள் பைய வியாபாரத்தை நிறுத்துங்கிறான். அல்ல வியாபாரத்தை அல்லாஹ் விடுன்னு சொல்றான். பாங்கு சொல்லியாச்சு, எத்தனை பேர் கஸ்டமர் இருக்கட்டும், விடுங்க வியாபாரத்தை, பள்ளிக்கு வாங்க. இதுதான் விருப்பத்துக்கு எதிராக நஷ்டத்துக்கு எதிராக ஜிஹாது செய்யறதுதான். அருமையானவர்களே, இதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க சிறந்த ஜிஹாத். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
சலாசுல் முஹ்லிகாத்துன், மூன்று விஷயங்கள் மனிதனை அழித்து நாசமாக்கும். இப்போ சலாசும் முஞ்சியாத்துன், மூணு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ஈடேற்றத்தை தரும். சலாசும் மூணு விஷயங்கள் கஃபாரா, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். மூன்று விஷயங்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதனை அழிக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன? அழிக்கிற மூன்று விஷயங்கள், ஒன்று ஷுஹ்ன் முதாஉன், கஞ்சத்தனம். எல்லா விஷயங்களிலும் கஞ்சத்தனம், தனக்கும் செலவு செய்வதில்லை, குடும்பத்தாருக்கும் செலவு செய்வதில்லை, இது கஞ்சத்தனம். இது மனிதனை அழிக்கும், கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது சொன்னாங்க, தன்னுடைய மனோ இச்சையை மட்டுமே பின்பற்றுகிறான். நஃப்ஸு எதை விரும்புது, நஃப்ஸு எதை ஆசைப்படுது, அதை மட்டுமே பின்பற்றுவது. அவன் முத்தபவன், அவர் நம்முடைய நஃப்ஸு சொல்லக்கூடிய விருப்பங்களை எல்லாம் கட்டுப்பட்டு நடப்பது மனிதனை அழித்துவிடும். மூணாவது விஷயம் என்ன? ஒரு மனிதன் எல்லாத்தினையும் என் கருத்து தான் சரி, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் அழகானது, என்னுடைய வாகனமே சிறந்தது, எல்லா விஷயத்திலையும் தான் தான் என்கிற ஆணவம், எல்லா விஷயத்திலையும் தற்பெருமை. இந்த மூணு விஷயங்களை மனிதனை அழித்து நாசமாக்கும் என்று சொன்னான். இப்ப அழிவை தருகிற மூன்று விஷயங்கள், மனிதனுக்கு ஈடேற்றத்தை தருகின்ற மூன்று விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதனுக்கு ஈடேற்றம் என்ன? வெற்றியை தருகிற மூணு விஷயம் என்ன? கோபத்திலையும் சரி மகிழ்ச்சியிலையும் சரி நேர்மையா நடக்கணும், நேர்மையா தீர்ப்பு செய்யணும். ஒரு விஷயத்துல குடும்ப விஷயமா இருக்கலாம், ரெண்டு பேருக்கு மத்தியில வியாபார தகராறா இருக்கலாம், உங்கள்கிட்ட வந்து நடுவராக்கி எங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க நேர்மையாக இருவரில் ஒருவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், ஒருவர் மீது உங்களுக்கு அதிருப்தி இருக்கலாம், நேர்மையாக தீர்ப்பு செய்வது. அல் அத்லு ஃபி ரிதா வல் கதப் என்று சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன? அல் கல்து ஃபில் கினா வல் ஃபக்ரி, ஏழ்மையிலும் வறுமையிலும் நடுத்தரமாக இருப்பது. வறுமையா இருந்தாலும் நடுத்தரம், பணமா இருந்து செல்வம் இருந்தாலும் நடுத்தரம். ரொம்ப பணம் இருக்கிறது இருக்குது, ரொம்ப வறுமையில், ரெண்டு நிலைகளிலும் நடுத்தரத்தை பேணுவது. மூன்றாவது, வெளிப்படையிலும் அதே போல அந்தரங்கத்திலும் அல்லாஹ்வை பயப்படுவது. இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஈடற்றத்தை தரும் என்று சொன்னான். மூணு விஷயங்கள் பாவ பரிகாரங்கள், மூணு விஷயங்கள் நம்ம செய்யற பாவங்களுக்கு பரிகாரம். முழுமையாக உதவு செய்வது, தண்ணி சில்லுன்னு தான் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, நம்ம என்னங்க ஒரு பரிபூரணமாக செய்வது. பள்ளிவாசல்களை நோக்கி விரைந்து நடப்பது, பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறது, ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகைக்காக காத்திருப்பது, இந்த மூன்று விஷயங்களும் அந்தஸ்தை உயர்த்துகிற பாவத்திற்கு பரிகாரம் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த அமல்கள் எல்லாவற்றையும் நீங்க சீருதைக்கு பார்த்தீங்கன்னா நஃப்ஸுக்கு எதிரான அமல்கள், நஃப்ஸ் விரும்பாதது. கடுமையான குளிர்காலத்தில் எஞ்சி தொலை மனசு வராது, பொது செய்வதற்கு மனசு வராது, நஃப்ஸுக்கு மாற்றமாக நடப்பதற்கு பெயர் தான் மிகப்பெரிய ஜிஹாத் என்பதாக சொன்னார். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் எத்தனையோ வழிகெடுக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. நம்ம கையில் இருக்கிற இந்த மொபைல் போன் பெரிய வழிகெட்டு சாதனம், மிகப்பெரிய வழிகெட்டு சாதனம். எல்லாத்தையும் சீரழிக்கிறதுக்கு இது ஒன்றும் போதும். முன்னால் கூட டிவியை பற்றி பெருசாக சொன்னோம், அதுக்கெல்லாம் கூட பெரிய ஏற்பாடு செய்யணும், அதுல எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, எல்லா இதுல பார்க்கற முடியாது. அப்படியா இன்னைக்கு? அப்படி இல்லை, கையில போனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மஜ்லிஸ்ல எல்லாரும் இருக்கும் போது கூட தப்பான விஷயத்தை பார்க்க முடியுது, தவறான விஷயத்தை கேட்க முடியுது. அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம். நஃப்ஸு விரும்புகிற எல்லா கன்றாவிகளும் எல்லா அசிங்கங்களும் இன்றைக்கு அதுல இருக்குது. இந்த இந்த செல்போன்னால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த இஸ்லாமிய பண்பு அப்படின்னு எதை சொன்னாங்களோ அதை எல்லாருமே இன்னைக்கு தூக்கி வீசிட்டோம். சிறந்த இஸ்லாமிய பண்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்னி இஸ்லாமில் மர்இ, சிறந்த இஸ்லாமிய பண்புன்னு சொன்னா தர்குஹு மா லா யஅனி, தேவையில்லாத விஷயங்களை விட்டார், தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டா அதான் சிறந்த இஸ்லாம். லுக்மானுல் ஹக்கீம் என்பவரிடத்துல கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக எப்படி மாறினீங்க, அல்லாஹாலா உங்களுக்கு இப்படிப்பட்ட தத்துவத்தை உங்களுக்கு எப்படி அல்லாஹாலா கொடுத்தான்னு சொல்லி லுக்மான் ஹக்கீம் அவர்களிடத்துல கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டுட்டேன், எதெல்லாம் தேவையில்லையோ அதை விட்டுட்டா அல்லாஹ் உங்களுக்கு ஹிக்மத் என்கிற ஞானத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னான். அப்ப தேவையில்லாத விஷயங்களை விடுறதுதான் சிறந்த இஸ்லாமிய பண்பு.
நீ யோசிச்சு பாருங்க, எந்த முஸ்லீம் தேவையில்லாததை விடுறாரோ அவர் ஹராமும் செய்ய மாட்டார், அவர் வெறுக்கப்பட்ட மக்ரூஹா செய்ய மாட்டார், சந்தேகத்திற்கிடமானவைகளும் செய்ய மாட்டார். அப்ப தேவையில்லாததை விடுதல் என்பதுல ஹராம விடுறது, மக்ரூஹ விடுறது, சந்தேகத்திற்குரியதை விடுறது, எல்லாமே இந்த விஷயத்தில் அடங்கிடும். ஆனால் இந்த தேவையில்லாத விடுறதுங்கிற பண்பு எல்லாத்தையும் போயிடுச்சு, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் போயிடுச்சு. ஏன்னா எல்லார் கையிலையுமே இந்த மொபைல் போன்களால பார்க்குற விஷயங்கள்ல 99% விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்குது. இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது தான் நம்முடைய கல்வி அளிக்குது, நம்முடைய எல்லா விதமான நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் அளிக்குது. இந்த ஒரு ஹதீஸை கொண்டு நாம் அமல் செஞ்சா வாழ்க்கையில ஈடேற்றம் பெற்றோம். எனவே அருமையானவர்களே, சித்தனாக்களும் குழப்பங்களும் எல்லா விதமான வழிகெடுக்கக்கூடிய காரணிகளும் நிறைந்த இந்த காலத்தில் வாழ்கிறோம். நஃப்சுக்கு விருப்பமானவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். நான் தொடர்ந்து எச்சரிக்கை தான் செய்யறேன், சித்தனாக்கள் குழப்பங்கள் எப்படிப்பட்ட காலம். இதற்கு அலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது முஸ்னத் அஹ்மதில். யோசிச்சு பார்த்தா நமக்கு இன்றைய காலத்திற்கு அது ரொம்ப பொருத்தமானது. என்ன சொன்னாங்க ஹஜ்ரத் அலி, மக்களே நீங்கள் ஒரு காலம் வரும் தவாஃப் செய்ய நினைப்பீர்கள், காபாவை தவாஃப் செய்ய முடியாது, தவாஃப் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னால் இறை இல்லத்தை எவ்வளவு தவாஃப் செய்ய முடியுமோ தவாஃப் செய்து கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க இந்த ஹதீஸ் அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட காலம் இது. இது அலிரமான சொல்றாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரி ஆரம்பத்தில் வாழ்ந்தவன், 40 அவன் ஷஹீதானவன். ஒரு காலம் வரும் நீங்கள் தவாஃப் செய்ய நினைப்பீர்கள், தவாஃப் செய்ய முடியாது. ஹஜ் செய்யாத எத்தனை பேர் 2020 ஹஜ்ஜுக்கு போகலான் இருந்தாங்க, 21 ஹஜ்ஜுக்கு போகலான் இருந்தாங்க, முடியல. 22 என்ன ஆகும் என்று தெரியவும் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, 2019 வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க பாக்கிஸ்தானிகள். அன்னைக்கு யாராவது நினைச்சிருப்பாங்களா அடுத்த வருஷம் இங்க என்ன நடக்கும் என்று? இப்ப வரக்கூடிய காலங்கள் இனிமையானவைகளாக இருக்காது, இனி சோதனைகளுடைய காலம்தான். இருக்கிற இந்த நிமிஷம் நமக்கு உறுதி, இந்த நிமிஷம் ஏதோ பாக்கியமான நிமிஷம், அடுத்து வரக்கூடிய காலங்கள் இந்த நிம்மதி கூட இருக்குமான சொல்ல முடியாது. எனவே இருக்கிற இந்த காலத்திலேயாவது தேவையில்லாத விஷயங்களிலிருந்து நம்மை விலக்கி நஃப்சுடைய விருப்பங்களை எல்லாம் மீறி அல்லாஹ்வு ரசூலும் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் இந்த காலத்தில் அதுதான் பெரிய ஜிஹாது. உன்னுடைய நஃப்சை எதிர்த்து போராடு, உன்னுடைய மன விருப்பங்களை எதிர்த்து போராடு. அந்த அடிப்படையில் நஃப்சு விரும்புவது தான் எல்லா வழியிலையும் சம்பாதிக்கணும், எந்த தூய்மை கெட்டது நல்லது என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, இதுதான் நஃப்சு சொல்லும். இந்த நஃப்சை எதிர்த்து போராடுங்க, வட்டி எதிர்த்து போராடுங்க, ஹராமான வருமானத்தை எதிர்த்து போராடுங்க, உங்களுக்கு நீங்களே போராடுங்க, நமக்கு நாமே. நஃப்சு சொல்லுது எல்லா வகையான ஆசா பாசங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லுது, இதையெல்லாம் அடக்கி போராடுவது தான் பெரிய ஜிஹாதுன்னு சொன்னாங்க. அந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்தா எல்லா குழப்பமான காலகட்டத்திலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய விருப்பங்கள் மனோ இச்சைகள் இதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து அவனுடைய சட்டங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கன்னிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாருல் உலூம் வக்ஃப் தேவ்பந்திலிருந்து, தேவ்பந்தில் இன்னொரு மதரசா இருக்குது, 2700 மாணவர்கள் படிக்கிறாங்க, 163 உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க. மதரசா வந்து இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு சோதனைகளை தாண்டியும் இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய முஸ்லிம்களுடைய சந்தாக்கள் உதவிகளை கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறது மதரசாக்கள், குறிப்பாக வட இந்திய மதரசாக்கள். அதனால் தாராளமாக அவர்களுக்கு நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, தாராளமாக உதவி செய்யுங்கள். நஃப்சு வேண்டான்னு தான் சொல்லும், நஃப்சு என்னங்க வேணான்னு சொல்லும், பாக்கெட்டில் 5 ரூபாயும் இருக்குது, 50 ரூபாயும் இருக்குது. நஃப்சு என்ன சொல்லும், 5 ரூபா போட்டால் போதும்னு சொல்லும், 5 ரூபா போட்டால் போதும், இதை மீறி 50 ரூபா போட்டால் அதுவும் ஜிஹாது. அதுக்கான இஸ்லாம் சொல்லும், நஃப்சு என்ன சொல்லுது, 5 ரூபா போதுமான்னு சொல்லும். ஆனால் அல்லாஹ் ரசூலும் சொல்றது 50 ரூபா போடு, 50 ரூபா போடுங்க, இதுவும் பெரிய ஜிஹாது தான். அதனால் யாரால் எவ்வளவு முடியுமோ அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கிடைக்கும்.